ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டிடி கேம் சேனல். இன்னும் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓபி 23 அப்டேட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில். பர்முடாவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஸோ பெருசாக ஆக்குறாங்களாம். ஸோ வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா அந்த எரிகல் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி, ஸோ மேலே வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்மளுக்கே பயமாக இருக்குது, நம்ம மேலே வந்து வந்துருமோன்னு. ஸோ அப்பா எம்மா பெருசு பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுட்பால் ஷேப்பில் வருது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது நம்ம புது ட்ரெஸ் வரப்போகுது, அதோடய ஃபுல் ரிவ்யூ இது நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுங்க இப்போ பார்த்துங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயர் உள்ளே போனால் இப்போ இருக்குல்ல, அதுதான் அந்த பண்டல். ஸோ இந்த பண்டல் வேறு லெவலில் எஃபெக்ட் இல்லை சும்மா தெரிகுது பின்னாடி. ஸோ இந்த ட்ரெஸ் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஈவெண்ட்டில் வரது நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு லெவலான பிளேசஸ்லாம் இருக்குது பர்முடாவில். ஸோ நான் ஏன்டா இப்போ போகிறேன்னு நினைப்பீங்க. நான் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடியே எடுத்து வச்ச வீடியோ தான் அதெல்லாம், சரி ஃபோட்டோ தான் அதெல்லாம். ஸோ ஏன் போகலன்னு கேட்டிங்கன்னா, நேற்று காசு போயிடுச்சு எனக்கு செல்லுக்கு. ஸோ பேலன்ஸ் முடிஞ்சதால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நான் ரீசார்ஜ் பண்ணேன். ஸோ ரீசார்ஜ் பண்ணவொடனே பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் நான் வீடியோ போடுறேன். ஸோ இது முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ யார் யாரெல்லாம் பார்க்கணும் போய் பாருங்கள். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ணி எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு அந்த வியூ வந்துட்டு. ஸோ இந்த இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அந்த இன்ட்ரோஸ் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பர்முடாவோட சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல. ஸோ அந்த மேப்பை பெருசுப்படுத்துறேன்னு சொன்னால் அதோட ஃபுல் ஃபோட்டோஸை பார்க்கலாம். ஸோ எப்படி எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அப்படியே பார்த்துனே வாங்க. ஸோ எது உங்களுக்கு எந்த பிளேசஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே வந்துச்சுன்னா இப்போ வேறு லெவலில் இருக்குன்னு ஃப்ரீ ஃபயரே வித்தியாசமாகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலாகரில் சேஞ்சஸ் வரப்போகுது. ஸோ புது பிளேசஸ் வரப்போகுது. ஸோ இதுதான் அந்த பிளேஸ். ஸோ வேறு லெவலில் மேலாம் ஏறி அடிக்கலாம் போல இது. உண்மையாகவே இந்த பிளேஸ் வந்தால் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும்னு சொல்லலாம், வேறு லெவலில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா வரப்போகுது கூடிய விரைவில். அந்த எமௌண்ட் பார்த்திங்கன்னா டாகி எமௌண்ட்டு வரப்போகுது. அதுக்கப்புறம் அந்த கேக்கிற அந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஈவெண்ட்டில் வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா புது கேரக்டரு M60 கன்னு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் 14 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரிக்கு போகிறது. ஸோ 14 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்துடும். இதான் அந்த எரிகள் பார்த்திங்கன்னா மேலே வேறு மாதிரி வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம மேலே வீழ்ந்தால் நம்ம செத்துருவோமா என்னான்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் டேஞ்சர் ஜோன்ஸ்லாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த இது பர்முடாவில் ஆட் பண்ணுற மாதிரி பிளான் பர்முடா. ஸோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல். ஸோ பர்முடாவில் சேஞ்ச் ஆகும், ஆனால் OB 23 அப்டேட்டில் வரும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த எரிகள் வந்து டேஞ்சர் ஜோனில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா டேஞ்சர் லோனில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் பட்டன் ஐத்தி ஆள் கொடுத்துருங்க. எப்போ எப்போ வீடியோ போடணும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும்.